வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடுவின் முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அதிமுகவின் வெற்றி கூட்டணியை மு க ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. திருவள்ளூர் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டு வளர்ச்சியை கருத்தில் கொண்டே பாஜகவுடன் கூட்டணி எனவும் விளக்கம். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தகுதியானவரா என்றே பார்க்க வேண்டும். யாருடைய மகன் என இரத்த பரிசோதனை செய்ய வேண்டாம் என மு க ஸ்டாலின் வேண்டுகோள். வாரிசு என்பதற்காக திறமையானவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டுமா என்றும் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என கமல்ஹாசன் அறிவிப்பு. மக்கள் நீதி மய்யத்தின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பேச்சு. சிவகங்கை தொகுதியில் பாடலாசிரியர் சிநேகன் போட்டி. டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னம் கிடைக்குமா? உச்சநீதிமன்றத்தில் இன்று வெளியாகிறது தீர்ப்பு. சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. ப. சிதம்பரம் குடும்பத்தை மக்கள் வெறுப்பதாக சுதர்சன நாச்சியப்பன் கருத்து.